Hi friends, in the video la nama enna paaka porom appadina spoken english. Spoken english la neengale eppadi question frame pananum. Oruthangaloda nama pesitt irukumbodhu avanga enna sonnanga andha question andha sentence la inde question form pandrathukku nama therinjikalam. Okay va. So nama vandu most of the time nammalku andha english pesnum appadinumbodhu edha patti pesrom pesanum appindra content e theriyama irukum. அதனால் யார்கிட்டையாவது பேசும்போது கான்வர்சேஷன்லேருந்தே நம்ம வந்து கண்டினியூட்டி கொடுக்கணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி குவெஷன் ஃப்ரேம் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே பேசாமல் இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து குவெஷன் ஃப்ரேம் பண்ணுற ஒரு செஷன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி குவெஷன்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? ஓப்பன் எண்டட் குவெஷன் ஆர் க்ளோஸ் எண்டட் குவெஷன். ஓப்பன் எண்டட் குவெஷன்னா என்ன? ஒருத்தங்கக்கிட்ட க்வெஷ்சன் கேட்டோம்னா ஃபுல்லாக அவங்க டீட்டெயில்டாக சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஓப்பன் எண்டட் க்வெஷ்சன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் போதும். சிலர் வந்து அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல நல்லா இருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடாக பேசும்போது நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் க்வெஷ்சன்ஸ்னால் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் என்ன எந்த அளவுக்கு சொல்ல விரும்புகிறீங்களோ அது தான் ஓப்பன் எண்டட் க்வெஷ்சன். அதே க்ளோஸ் எண்டட் க்வெஷ்சன்னா நீ காஃபி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா, டு யூ லைக் இட், எஸ் ஆர் நோ அப்படின்னா எஸ் ஆர் நோ க்வெஷ்சன்னே அதுக்கு பேர். எஸ் ஆர் நோ அப்படின்னும்போது எஸ் ஆர் நோ, எஸ் இல்லை நோ, அவ்வளோதான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா எஸ் ஆர் நோ க்வெஷ்சன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ தோஸ் ஆர் ஆல் கால்ட் க்ளோஸ் எண்டட் க்வெஷ்சன். ஸோ எப்படி நீங்கள் ஓப்பன் எண்டட் க்வெஷ்சன் கேட்குறீங்களா, க்ளோஸ் எண்டட் க்வெஷ்சன் கேட்குறீங்களா, அந்த க்வெஷ்சன் கேட்குற விதத்தில் தான் ஒருத்தங்களோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். சிலர் வந்து ரொம்ப லிமிட்டட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, மேன் வித் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க லிமிட்டடாக தான் பேசுவாங்க. ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறவங்க, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் போதும் அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறவங்க சிலர் இருப்பாங்க. வள பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து நல்லாவே பேசலாம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ட்ரெயினப் ஆகணும் அப்படின்னா நீங்களே க்வெஷ்சன் ஃப்ரேம், நீங்களே சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சென்டென்ஸ் கொடுப்பேன், நீங்கள் வந்து அதுக்கு க்வெஷ்சன் ஃப்ரேம் பண்ணும், அந்த சென்டென்ஸை வச்சு க்வெஷ்சன் ஃப்ரேம் பண்ணும். பார்க்கலாமா? நம்ம சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து க்வெஷ்சன் ஃப்ரேம் பண்ணும். இது ஒரு கேம் மாதிரி இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன இன்றைக்கி கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சென்டென்ஸ் கொடுப்பேன், நீங்கள் வந்து அதுக்கு க்வெஷ்சன் ஃப்ரேம் பண்ணும். ஓகேவா? ஸோ சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை வச்சே தான் நம்ம வந்து க்வெஷ்சன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ் வந்து நம்ம வாண்டடாக சில சென்டென்ஸ் வந்து டெலிபரேட்டாக எப்படி பேசலாம், இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பேசுறது தெரியல அப்படின்னும்போது சில இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபில்லர்ஸ் மாதிரி இந்த க்வெஷ்சன் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சார், ட்ரை பண்ணலாமா? பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷீஸ் ஈட்டிங் தோசா அப்படின்னு சொல்கிறோம். உடனே நம்ம எப்படி க்வெஷ்சன்ஸ் இதுலேருந்து க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு மேக் க்வெஷ்சன்ஸ் அவுட் ஆஃப் இட், இஷ் ஷீ ஈட்டிங் தோசா அப்படின்னு நம்ம சும்மா கேட்கணும். ஓகே? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்வெஷ்சன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஷீஸ் ஈட்டிங் தோசா அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணும், இஸ் ஷீ ஈட்டிங் தோசா அப்படின்னு வந்து க்வெஷ்சன் கேட்கணும். ஓகேவா? சேலன், ஷீஸ் ஈட்டிங் சமோசா, வாட் இஸ் த க்வெஷ்சன்? எஸ், இஸ் ஷீ ஈட்டிங் சமோசா, இப்படி தான் கேட்கணும். ஓகே? நெக்ஸ்ட் வந்து ஹீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி, இஸ் ஹீ ட்ரிங்கிங் காஃபி? எஸ் யூ ஆர் ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ், என்ன க்வெஷ்சன்? என் ஆன்சருக்கு என்ன க்வெஷ்சன், என்ன க்வெஷ்சன்? யா, ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ் நான் சொன்னேன். ஸோ வாஸ் ஷி ஒர்க்கிங் இன் டிசிஎஸ் நோ, ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் விப்ரோ அப்படின்னு கூட ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து க்வெஷ்சன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ க்ளீன் த, யூ ஹாவ் க்ளீன் த கார், ஹாவ் யூ க்ளீன் த கார்? ஸோ வாட் இஸ் த க்வெஷ்சன், ஹாவ் யூ க்ளீன் த கார், எல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல. நெக்ஸ்ட்டு,
She has slept on the bed. Has she slept on the bed? She is eating roti. Is she eating roti? They were sleeping last night. Were they sleeping last night? Enna ella ore party ah neethu enna thoonguningla avanga enna thoonguningla enna neethu party dhaan appdi nam kekkrom la. Were they sleeping last night? No, they were only partying. Okay, like that we can ask question. Okay, you watched the movie. You watched the movie. Now watched அப்படினு உங்களுக்காக சொல்றேன். யூஷுவலா எப்படி சொல்லணும்? You watched the movie. D வந்து ரொம்ப மினிமமா குளில வரணும். You watched the movie. You watched the movie. Did you watch the movie? I have finished my work. Have you finished your work? Homework la panniteya? Veet vela la mudichitiya? Appdi na kekkrom la. Have you finished your homework? Have you finished your home course? She is going. Appdin sonna. Is she going? She is going. Appdinum kekkalam. Is she going? Appdinum kekkalam. Is she going appdindrathu grammatically correct. She is going appdindrathu informal conversation. Mostly vandu she is going oporala appdindrathu nam eppadi kekkrom. Is she going appdillam kekka mattom. Informal ah pesumbodhu she is going, she is sleeping, she is walking, she is coming. Varala na appdin kekkrom la. She is coming? No, she is not coming. So she is going appdinbodhu she is going appdin ketana. So அது வந்து question form மாதிரியே இருக்காதானா கலோக்கியலா native speaker வந்து mostly is she going அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. She is going அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த டோனை வச்சு தான் அது வந்து க்வெஷ்சனாக நம்மளுக்கு புரியும். ஏன்னா ஷீ இஸ் கோயிங்ன்றதும் சென்டென்ஸ் தான். ஷீ இஸ் கோயிங் அப்படின்னு க்வெஷ்சன் மார்க் போட்டாலும் க்வெஷ்சன் ஃபார்ம் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல் பாசிட்டிவ் பத்மா. ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.